திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உள்ள ஒரு ரூம் புக்கிங் செய்யும் இடத்தில் துர்நாற்றம் வீசுகிறது என கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஆந்திர துணை முதல்வரிடம் பெண் பக்தர் ஒருவர் புகார் சொன்ன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக நேற்று காலை ஆந்திர மாநில துணை முதல்வர் நாராயணசுவாமி வந்திருந்தார். சுவாமி தரிசனம் முடித்த பிறகு கோவிலுக்கு வெளியே வந்த அவரிடம் பெண் பக்தர் ஒருவர் நீங்கள் அமைச்சர் தானே என கேட்டிருக்கிறார். அதற்கு துணை முதல்வரும் ஆமாம் என பதில் சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து என்ன விஷயம் என்று கேட்டதற்கு அந்த பெண் பக்தர் ரூம் புக்கிங் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் சுகாதாரமற்ற நிலையும் துர்நாற்றமும் வீசுவதாக புகார் சொல்லியிருக்கிறார். எவ்வித பராமரிப்பும் இல்லாமல் உள்ளது. அங்குள்ள அதிகாரிகளிடம் கூறினால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இது குறித்து தேவஸ்தான செயல் அதிகாரிக்கு டயல் யுவர் இஓ நிகழ்ச்சி மூலம் புகார் அளிக்கலாம் என்றால் எப்போது போன் செய்தாலும் லைன் கிடைப்பதில்லை எனவும் அந்த பெண் பக்தர் அவரிடம் சொன்னார். நாங்கள் என்ன செய்வது, நீங்களாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண் பக்தர் துணை முதல்வரிடம் கேட்டுக்கொண்டார். இது குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக துணை முதல்வர் உறுதியளித்தார். அந்த வீடியோவை இப்பொழுது பாருங்கள். திருப்பதி திருமலையில் பக்தர்களின் நலனுக்காக தேவஸ்தானம் நேற்று அறிமுகப்படுத்திய முகம் அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தின் செயல்பாட்டை தேவஸ்தான செயல் அதிகாரி தர்மாரெட்டி இன்று ஆய்வு செய்தார். இந்த தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் புரோக்கர்கள் செயல்பாடுகள் குறைந்து வருவதாகவும் இதன் மூலம் உண்மையான பக்தர்கள் பயனடைவார்கள் என்றும் தேவஸ்தான செயல் அதிகாரி தர்மாரெட்டி தெரிவித்துள்ளார். பக்தர்களுக்கு ரூம்கள் ஒதுக்கப்படும் ஏஆர்பி, சிஆர்ஓ, எம்பிசி 34, எஸ்எம்சி, டிபிசி சப் என்கொயரி ஆஃபீஸஸ் ஆகிய இடங்களில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் இலவச தரிசன வளாகம், லட்டு கவுண்டர்கள் மற்றும் டெபாசிட் பணத்தை திரும்பப் பெறும் மையங்களில் உள்ள புரோக்கர்களின் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்க முடியும் என்றார். பக்தர்களுக்கான ரூம்கள் ஒதுக்கீட்டில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கப்படும் என்றும் இதேபோல் இரண்டாவது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வழியாக சர்வ தரிசனம் எனும் இலவச தரிசனத்திற்கு செல்லும் ஒவ்வொரு பக்தருக்கும் ₹50 விலையுள்ள ஒரு லட்டு இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த லட்டுகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்கவும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். திருப்பதி திருமலையில் ஒவ்வொரு மாதமும் தேவஸ்தான சேவைகள் தொடர்பாக பக்தர்கள் தங்களது நிறை குறை ஆலோசனைகளை தேவஸ்தான செயல் அதிகாரியிடமே நேரடியாக ஃபோன் செய்து சொல்லும் டயல் யுவர் இஓ எனும் நிகழ்ச்சி நாளை மார்ச் 3 காலை 9 முதல் 10 வரை 1 நடைபெறுகிறது. எஸ்விபிசி டிவியில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் தங்களது கருத்துக்களை 0877-2263-261 என்ற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்து தெரிவிக்கலாம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதி திருமலையில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கடந்த ஒரு சில நாட்களாக குறைந்து காணப்படுகிறது. மாணவர்களுக்கு தேர்வுகள் தொடங்கியிருப்பதும் கோடைக்காலம் தொடங்கியிருப்பதும் காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. திருப்பதி திருமலையில் பொதுவாக வாரத்தின் இடை நாட்களில் கூட்டம் சற்று குறைவாகவே காணப்படும். ஆனால் சனி ஞாயிறு வார இறுதி விடுமுறை நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தே காணப்படும். திருப்பதி திருமலையில் உள்ள சுவாமி புஷ்கர்ணியில் நாளை மார்ச் 3 முதல் வரும் மார்ச் 7 வரை தினமும் இரவு 7 முதல் 8 வரை நடைபெறப் போகும் வருடாந்திர தெப்ப உற்சவ திருவிழாவுக்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தேவஸ்தானத்தின் என்ஜினியரிங் மற்றும் விஜிலன்ஸ் அதிகாரிகள் தெப்பத்தின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தனர். இது போன்ற திருப்பதி திருமலை தரிசன செய்திகளை பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் செய்தும் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்தும் உங்கள் ஆதரவை தரும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.